வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட். பேப்பர் ஒன், ஆசிரியர் நியமன தேர்வு. அதாவது 1 to 5th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய எஸ்ஜிடி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க கவனிங்க. நமக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிலபஸ் கொடுத்தாச்சா சார்னா, சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ நம்ம எப்படி படித்தா நம்மளால் அந்த தடவை போஸ்டிங் போக முடியும், அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ வரும், எந்த ஸ்டாண்டர்ட் வர கண்டிப்பாக படிக்கணும், சரிங்களா? இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். கவனிங்க, நல்லபடியாக கவனித்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, கவனிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ். இந்த சிலபஸ் எப்போ சார் கொடுத்தாங்க அப்படின்னா, அதுலேயே நிறைய பேர் இன்னும் குழப்பமாக இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவு பண்ணாங்களோ அப்போயும் அதுக்கு சிலபஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எப்போ தகுதி தேர்வு பாஸ் பண்ணவங்களுக்கு, அதாவது டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு போஸ்டிங் எக்ஸாம் அப்படின்றத எப்போ முடிவு பண்ணாங்க அப்படின்னா, 2018-19 2018 and 2019 தான் என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஓகே இனிமேல் டெட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவனையும், சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் இப்போ, அதர் ஸ்டேட்லலாம் ஏற்கனவே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கான சிலபஸையும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சிலபஸ் க்ரியேட் பண்ணி அதை நமக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, அந்த பாருங்கள், இதுதான் டேட். கவர்மெண்ட்டோட ஜிஓ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இருக்கு பாருங்களேன், கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஜிஓ தான் நமக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கைக்காக தான் காப்பிக்கிறேன். ஸோ எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 25, 2021 இதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா, இங்கே காமிக்கவா டைரெக்டாக, நல்லா படிச்சு பாருங்க. அரசு பள்ளிகளில் ஏற்படும் இடைநிலை ஆசிரியர் அப்படின்னா எஸ்ஜிடி, தெரியல, இடைநிலை ஆசிரியர் அப்படின்றது எஸ்ஜிடி, 1 to 5th டீச்சர். மற்றும் பட்டதாரி ஆசிரியர் அப்படின்றது பிடி அசிஸ்டன்ட், 6th to 10th ஸ்டாண்டர்ட். பணி தெரிவிற்கு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளுக்கு அனுமதி மற்றும் போட்டி தேர்விற்கான பாடத்திட்டம். தகுதி தேர்வு கிடையாது, இது பேர் என்னது, போட்டி தேர்விற்கான பாடத்திட்டம், அதாவது அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதுக்கப்புறம் ஆல்ரெடி கொடுத்த ஜிஓ நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பொறுமையாக பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய பேருக்கு இதில் பார்க்க தெரியாது, அதனால் நானே தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ முக்கியமானதை மட்டும் டைரெக்டாக சொல்லிடுறேன். இந்த பாருங்களேன், இதையுமே காமிக்கிறேன். மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் 1st to 5th வரை கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கும், 6th to 10th வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு முன் தகுதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது ஒரு முன் தகுதி, ஓகே, தகுதியாக கட்டாயமாக்கப்பட்டு இத்தேர்வை நடத்துவதற்கான நிறுவனமாக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கப்பட்டது, சரிங்களா? அது வந்து ஒரு முன் தேர்வு தான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அடுத்து இரண்டாவதா மேலே இருக்க ஜிஓவை பத்தி பேசுறாங்க. இரண்டாவதா படிக்கப்பட்ட அரசாணையின்படி இது நாள் வரையில் ஆசிரியர் தகுதி தேர்வு மூலம் பெற்ற மதிப்பெண்ணிற்கு 60% விழுக்காடும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை பத்தி பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு, அப்படி தெரிவு அப்படி செஞ்சுட்டு வந்தோம், ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பள்ளிகளில் ஏற்படும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தெரிவு செய்வதற்கு உரிய கல்வித் தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பணி நாடுநர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெற்று போட்டித் தேர்வினை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வினை, காம்படிட்டிவ் எக்ஸாம் தனியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நடத்தி பணி நியமனம் குறித்த உரிய நடைமுறையினை பின்பற்றி காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர்களை தெரிவு செய்யும் முறை பின்பற்றலாம் அப்படின்னு ஆணையிடப்பட்டுள்ளது. ஸோ அதன்படி தான் முதல் டெட் எக்ஸாம், அதுக்கப்புறமா போஸ்டிங் எக்ஸாம்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சரிங்களா? ரைட். இப்போ இதில் அதுக்கான சிலபஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? டைரெக்டாக இப்போ சிலபஸ் போயிடுவோம். ஓகே,
வியூ ஆகுதா எல்லாருக்குமே? ரைட், பாருங்க. இடைநிலை ஆசிரியர் பணி தேர்விற்கான போட்டி தேர்வு, தகுதி தேர்வுல போட்டி தேர்வு அமைப்பு. மொத்த வினாக்கள் 150, 150 க்வெஸ்சன்ஸ், 150 வினாக்கள், ரைட். கொள்குறி வகை வினா அப்படின்னா தெரியல, அப்ஜெக்டிவ் டைப், 4 ஆப்ஷன், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து 4ல் ஒன்று சூஸ் பண்ணுறது. ஸோ அதான் மெத்தடில் எக்ஸாம் நடக்கும். எப்படி இருக்குன்னா, கொஸ்டின் 150 கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப்பில், அதாவது ஆப்ஷன், 4 ஆப்ஷனோட இருக்கும். ஒவ்வொரு வினாவிற்கும் மதிப்பெண் 1 மதிப்பெண். ஸோ 150 கொஸ்டினுக்கு 1 மார்க், அப்போ 150 மார்க்குக்கு எக்ஸாம்னு அர்த்தம். ஓகே, மொத்த மதிப்பெண்கள் 150. இந்த 150க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதான் கட் ஆஃப். கட் ஆஃப்ன்றது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி சேஞ்ச் ஆகும்னா, இந்த வரப்போகிற எக்ஸாம் ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் கூடும், எக்ஸாம் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் குறையும், சரிங்களா? ஸோ அப்போ 100க்கு மேலே, 120க்கு மேலே, 130க்கு மேலே எடுத்தா அப்படின்னு சொல்ல முடியாது. அது கொஸ்டினோட அமைப்பை பொறுத்து கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஸோ ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஆனால் நீ யாராக இருந்தாலும் 120 கொஸ்டினுக்கு மேலே அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 120 கொஸ்டினுக்கு மேலே அடிச்சிங்கன்னா தான் 80% கிராஷ் பண்ணி போகும்போது தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், சரிங்களா? 120 கொஸ்டின் மேலே போனால் தான் கன்ஃபார்மாக போஸ்டிங் இருக்குதுன்னு முடிவு பண்ண முடியும், ரைட்? ஸோ 150க்கு 120 கொஸ்டின்ஸ் அடிக்கணும், அப்போ தான் போஸ்டிங் போக முடியும், தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நினச்சிட்டு படிக்கணும். 120 கொஸ்டினுக்கு மேலே அடித்தா தான் நம்ம வேலை கிடைக்கும் கன்ஃபார்மாக, ரைட்? ஸோ இப்போ பாருங்க, எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும், 150 கொஸ்டினுக்கு 3 மணி நேரம் நடக்கும், ரைட்? அடுத்ததாக வருமா முக்கியமான ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. பாடத்திட்டம், பாடத்திட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா, மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் வகுப்பு 1 முதல் 10, எழுதிக்கோங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையிலான தமிழ், ஆங்கிலம், இங்கிலீஷ், மேக்ஸ், கணிதம், அறிவியல், சோசியல் சயின்ஸ். அப்போ என்னது, சைக்காலஜி மட்டும் இல்லை, மிச்சம் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் டெட்டில் பேப்பர் 1க்கு என்ன படிச்சிருப்பீங்க, டெட் எக்ஸாம் எழுதும்போது, இது ரெண்டும் சேர்த்து, அதாவது சயின்ஸும் சோசியலும் சேர்த்து இவிஎஸ்ன்னு 30 கொஸ்டின் கேட்டாங்க, சைக்காலஜி தனியாக 30 கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, சைக்காலஜி கிடையாது, மிச்சம் 5 சப்ஜெக்ட்டுமே 30 கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 150 கொஸ்டின்ல அப்போ ஈச் ஒவ்வொன்றுக்குமே 30 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? சமூகறியல் பாடங்களுக்கு பாடத்திட்ட வரைவு 2017, நிறையா பேர் இதை பார்த்துட்டு இந்த பாடத்திட்ட வரைவு 2017 சொல்லி பார்த்துட்டு அப்போ பழைய புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க, சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க, 2019 உங்கள் கைக்கு புத்தகம் வந்துருச்சு, புது புக்கு. 2019 6th, 9th, 11th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கும் புக்கு கொடுத்துருந்தாங்க. 2020 மிச்ச ரிமைனிங் எல்லா புக்குமே வந்துருச்சு, சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, 2019 உங்கள் கைக்கு புக்கு கொடுத்து பப்ளிஷ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டாங்கல்ல, அதுதான் இப்போ இருக்க புக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் சில கரெக்ஷன்லாம் போட்டு இப்போ எல்லா புக்குமே புது புக்கு இப்போ இருக்கு இல்லையா? ஸோ இந்த புக்குக்கு லெசன் உங்களுக்கு தெரியல, நீங்களாம் டீச்சர்ஸ், இந்த புக்குக்கு இதுதான் வேணும், இந்த கண்டென்ட்லாம் இப்போ தமிழ், இப்போ 6th தமிழாக இருந்தால் இந்த கண்டென்ட்லாம் இருக்கணும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அப்படி பிளான் பண்ணது 2017. 2017 நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும்னா, ஒரு பாடத்திட்ட வரைவு அப்படின்றத ஒன்று ரெடி பண்ணும், ரெடி பண்ணும். எப்படின்னா, 6th நமக்கு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டோடு இந்த மாதிரி தான் சிலபஸ் இருக்கணும், இந்த மாதிரி புக் இருக்கணும்னு ரெடி பண்ணி, அதை அப்புறம் கரெக்ஷன் பார்த்து, கண்டென்ட்டை ரெடி பண்ணி, கரெக்ஷன் பார்த்து, பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பப்ளிஷ் பண்ணால் 2019 ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இருக்க புக்கு தாங்க படிக்கணும், இப்போ இருக்க நியூ புக் தான் படிக்கணும். அது 2017 பாடத்திட்ட வரைவு நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்தது, அந்த திட்டத்தின்படி வந்த புக்கு என்னென்ன, அதுக்கப்புறம் வந்த புக்கு, இப்போ இருக்க புக்கை படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் அந்த கேள்வி கேட்கக்கூடாது, சரிங்களா? ரைட், அவ்வளோதான். அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, இதையும் படிச்சிருவோம். மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பாடத்திட்ட வரைவு 2017 1 முதல் 10 வகுப்பு வரையிலான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களிலிருந்து ஒவ்வொரு பாடத்திலும் தலா 30. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 30 கொஸ்டின் கேட்கணும், வினாக்கள் வீதம் மொத்தம் 150 கொள்குறி வகை வினாக்கள் கொண்ட ஒரே தேர்வு வினாத்தாள் அமைப்பினை பின்பற்றலாம். அப்போ முடிவாயிருச்சா, 1 to 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், தமிழ்,
அந்த தமிழ்லேருந்து சோசியல் வர மொத்தம் அந்த அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் 30-30 கொஷின் கேட்பாங்க அப்படின்றது கொஷின். ரைட், லாஸ்ட்டாக குறைந்தபட்ச மதிப்பெண், அதாவது எப்பயுமே ஒரு எக்ஸாம் வைக்கிறதா இருந்தால் பாஸ் மார்க்னு கொடுத்துருவாங்க, ஆனால் இதில் பாஸ் மார்க் எடுத்தால் வேலை கிடையாது, கட் ஆஃபில் வந்தால் தான் வேலை கிடைக்கும். கட் ஆஃபில் நான் வரல சார் அப்படின்னா அடுத்து திரும்பவும் என்றைக்கு போஸ்டிங் போகிறாங்களோ அப்போ ஒரு எக்ஸாம் வச்சாங்கன்னா எடுப்பாங்க. இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறையா பேர் அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, இப்போ ஒரு போஸ்டிங் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே, இப்போ போஸ்டிங் சொல்லியிருக்காங்க ஒரு 1700 போஸ்டிங் சொல்லியிருக்காங்கன்னா இந்த 1700 போஸ்டிங்க்கு போட்டுருவாங்க, அடுத்த வருஷம் பழையபடி போஸ்டிங் வேணும்னு நினச்சிக்கோங்க. அந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட்டால் எக்ஸாம் வைக்க முடிஞ்சா வைப்பாங்க, சரிங்களா? இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் அடுத்த லெவலில் இருக்கவங்களை லிஸ்ட்டு படி ஒரு 500 பேர் 300 பேர் வேணும்னா அவங்கள மட்டும் திரும்பவும் இதே எக்ஸாமை வச்சே, இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாமை வச்சே அதுலேருந்தே போஸ்டிங்க்கு திரும்ப கூப்பிட்டுக்க முடியும், கூப்பிட்டுக்கலாம், அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, புரிதுங்களா? ஸோ அதனால் எப்பயுமே போஸ்டிங்கை எதிர்பார்த்து படிக்கக்கூடாது, சரிங்களா? ரைட், பொது பிரிவிற்கு 40 பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஆகிய பிரிவினர் 30 விழுக்காடு எடுத்தால் பாஸ், சரிங்களா? இது பாஸ் மார்க்கு, இதை பற்றி நமக்கு தேவை இல்லை. ரைட்லாம், ஏன் அப்படின்னா இந்த மார்க்கை வச்சு நம்ம போஸ்டிங் போக போகிறதில்ல, கட் ஆஃப் எடுத்தாலும் போஸ்டிங் போக முடியும். அப்போ என்ன தெளிவாயிடுச்சுன்னா 1-10 படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் 1-10 படிக்கணும் தானே, படித்தா வேலைக்கு போக முடியுமானா ப்ராபபிலிட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80% 80% போகலான்னு சொல்லுவோம், 100% போக முடியுமா? போக முடியாது. என்ன பிரச்சனை சார் அப்படின்னா கவனிங்க, இந்த இந்த இடத்துக்கு ஒரு கதைக்கு வருவோம். என்னென்னா பேப்பர் 1 டெட் எக்ஸாம், ரைட், இதை மாற்றிடுமா? இதை மாற்றிடுறேன், சிலபஸ் புரிஞ்சுல, இதோட அப்படியே லிங்க் வேணா கொடுக்குறேன், அதாவது PDF லிங்க் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ இதுதான் நமக்கு தமிழ் 30, இங்கிலீஷ் 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் 30, சோசியல் 30, மொத்தம் 150 கொஸ்டின். நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, டெட்டு பேப்பர் 1 டெட்டு, டெட் எக்ஸாம் பேப்பர் 1 எழுதுங்க. பேப்பர் 1 வந்து சிலபஸ் வந்து 1-8 சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வர கேட்போம்னு சொல்லியிருப்பாங்க டெட்டில். ஆனால் கேள்வி எங்கே கேட்டிருந்தாங்கன்னா டெட் எக்ஸாம் கொஸ்டின் அப்போ எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 9th 10th வர கேட்டிருப்பாங்க, 9th 10th கொஸ்டின்ஸ் வரும் இதில் பேப்பர் 1. இதே பேப்பர் 2 என்ன சொன்னாங்கன்னா, டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி பேசுகிறேன், பேப்பர் 2 6th to 10th அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேள்வி அவங்களுக்கு 11th and 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும், ஓகேவா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 8th சொன்னால் 9th 10th வரை படிக்கணும். ஸோ இது தகுதி தேர்வு, நான் சொல்கிறது இது தகுதி தேர்வு, பாஸ் பண்ணால் போதும். பாஸ் பண்ணால் போதுன்றப்ப நீங்கள் அவங்க சொன்ன சிலபஸ் வரி பைஸ் கூட இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், பேப்பர் 1-8, பேப்பர் 2-6-10th வரை படித்தா கூட போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பாஸ் பண்ணக்கூடாது, கட் ஆஃபில் எடுக்கணும், 1 மார்க் குறைஞ்சா வேலை போயிடும், 1 மார்க் இல்லைன்னா வேலை கிடையாது, 1 மார்க் குறைஞ்சா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சரிங்களா? நல்ல ரேங்க் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, நல்லா படித்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடிக்கிறவங்களாக இருப்பீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வேணும், உங்கள் சொந்த மாவட்டத்தில் வேலைக்கு போனாலும் நீங்கள் 1 மார்க் கம்மியாக குறைஞ்சா அதனால் டிஸ்ட்ரிக்ட் மாறிடும், 1000 பேர் முன்னாடி போவாங்க 1 மார்க்னால், புரிதுங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு மார்க்கும் இங்கே முக்கியம், ஏன் அடுத்த டிஸ்ட்ரிக்டை விட்டுருவோம், வேலை கிடைக்கணுனாலே 1 மார்க்கில் போயிடும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் எங்கே வர வருதோ அது வரைக்கும் படிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ படிக்கணும்னா ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோமா? ரைட், அப்போ 10th ஸ்டாண்டர்ட் வர படிக்கணும், 1-10th சொன்னனால கண்டிப்பாக 11th 12th கேள்வி வரும். இதை வந்து பேப்பர் நியூஸ்லேயே போன தடவை டெட் எக்ஸாம் கொடுத்தப்பே அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அதுக்கான காப்பி இல்லை சொல்கிறேன், நாங்கள் 10th வரன்னு சொன்னால் 11th 12th வர கொஸ்டின் கேட்போம், சரிங்களா?
அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, போன தடவை டெட் எக்ஸாமுக்கு வந்ததப்போ பேப்பர் நியூஸும் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோ தூரம் போவேனாங்க. இப்போ நமக்கு டென்த் வரை சொன்னாங்களே, டெட்டு பேப்பர் டூ டென்த் வரை சொன்னாங்களே, அந்த பேப்பர் டூ கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக தான், நாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ தான் எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க, நியமன தேர்வு இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருந்தால் கொஸ்டின் எடுத்து பார்க்க முடியும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நமக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் இந்த பேப்பர் ஒன் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்களா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லாதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பர் டூ ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கு என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். அதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அந்த கொஷின்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், என்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டென்த் வரைன்னு சொன்னாங்க, அப்போ அந்த சிலபஸ் படி தான் நமக்கும் கேட்கணும். அப்போ அவங்களுக்கு லெவன்த் டுவெல்த்தில் கேட்டிருந்தால் நமக்கும் கேட்பாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ லெவன்த் டுவெல்த்து கம்பல்சரியாக வருங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரே வார்த்தையில் லெவன்த் டுவெல்த்து படித்தா தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். நிறையா இன்ஸ்டியூட்டில் உங்களை தவறாக கூட கைட் பண்ணலாம், டென்த் வர படிக்கணும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லெவன்த் டுவெல்த்து படிக்கணும். அப்போ நான் எல்லாத்தையும் லெவன்த் டுவெல்த்து படிக்கணுமா சார்? கண்டிப்பாக இல்லை. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்க, இப்போ நான் சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணால் நீங்கள் போஸ்டிங் போக முடியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா, நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி நீங்கள் போஸ்டிங் போகணும், அதான் எங்களுடைய விருப்பமும். சரி, கவனிச்சுக்கோங்க. ரைட், எதில் சார் ஃபுல் மார்க் வாங்கணும்? கண்டிப்பாக வாங்கணும்னா தமிழில் 30 out of 30 எடுக்கணும், சோசியல்லையும் 30 out of 30 எடுக்கணும். ஏன் இது ரெண்டு மட்டும் அப்படின்னா, இதில் ஒவ்வொரு மார்க்கு குறைய குறைய உங்களுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. 30க்கு நான் 28 தான் போட்டேன்னா கஷ்டம்தான். சரிங்களா, ஏன்னா தமிழ் எல்லாருமே நல்லா அடிக்கலாம், ஈஸியாக இருக்கும், கொஷின்ஸுமே உங்களுக்கு டைரெக்டான கொஷின்ஸ். சோசியல் எப்படி தெரியுமா, சிலபஸ் பெருசு, ஆனால் கேள்வி தெளிவாக சொல்லலாம், இது வரும் இப்படி வரும் அப்படின்றது தெளிவாக சொல்ல முடியும். அதனால் சோசியலும் நீங்கள் என்ன பண்ணணும், தெல்ல தெளிவாக படிக்கணும். சயின்ஸில் கூட சயின்ஸ் மேஜரவே இருக்கலாம், நீங்கள் ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி இருக்கலாம், என்ன மேஜராக வேணால் இருக்கலாம், 30க்கு 30 எடுக்க முடியுமா? நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எடுக்க முடியாது. எப்பேற்பட்ட பெரிய ஆளு எவ்வளோ பெரிய நீங்கள் லெவலில் படிச்சிருந்தாலும் சரி, சயின்ஸில் எடுக்க முடியாது. ஆனால் சோசியலில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அப்போ தமிழ்லேயும் சோசியல்லையும் 60க்கு 60 எடுக்கணும், எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மிஞ்சி போனால் 58, 57 கீழே போகக்கூடாது, அடித்தே ஆகணும். ரைட், அப்போ தமிழ் வந்து 6th சாரி 1st தமிழ் வந்து 1 to நம்ம 1st படிக்கணுங்க, 12th வர படிக்கணும். எது தமிழுக்கு 1 to 12 படிக்கணும். ஓகே, இங்கிலீஷ் பொறுத்த லெவலில் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷில் நீங்கள் மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிராமர் பகுதியிலே 20 questions கேட்பாங்க. 30க்கு 20 questions ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் பகுதி, கிராமரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ நீங்கள் 1 to 10th வர படித்தா போதும், 1 to 10th படித்தா போதுங்க. 11th 12th இந்த அப்ரிவியேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இங்கே இல்லாத 1 to 10th இல்லாத சில பகுதியெல்லாம் அங்கே இருக்கும். சரிங்களா, ஸோ கிராமர்ன்றப்ப 11th 12th கிராமர் அந்த ஒர்க் புக்லாம் இருக்கலாம், பின்னாடி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா, ஸோ 1 to 10th ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களால் 25 questions அடிக்க முடியும். இங்கிலீஷை பொறுத்தளவு 25 questions அடிக்கிறது நல்ல விஷயம். சரிங்களா, 20க்கு மேலே கண்டிப்பாக 25க்கு மேலே போகும் எல்லாருமே. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு 25 குறையாமல் அடிக்கணும் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, இங்கிலீஷில் இந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே ஓரளவுக்கு நல்லா அடிக்க முடியும். ஓகே, மேக்ஸை பொறுத்தளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 to 10th. ஸோ இதுவும் 1st to 10th வரை படித்தா போதும். எது மேக்ஸையுமே 1 to 10th படித்தா போதும். மேக்ஸுக்கு நான் தனியாக வரேன், ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் இல்லையா, நான் தனியாக வரேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன், கவனிச்சுக்கணும். ரைட், அடுத்தது சயின்ஸ். சயின்ஸ்லேயும் 1 to 10th படித்தா போதும். நான் பிரிச்சிருக்கதை பார்த்துக்கோங்க, இது மட்டும் 1 to 12 சொன்னேன், இப்போ இது 3 1 to 10th. ஏன் சார் சயின்ஸு? சயின்ஸில் 1 to 10th முடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா, 1 to 10th படிங்க. 11th 12th நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க கவனிங்க. 11th 12th பொறுத்தளவில் சயின்ஸுக்கு புக் பேக்கில் இருக்குது, புக்குக்கு பின்னாடி இருக்க கண்டென்ட் பாக்ஸஸில் கொடுத்தது. அதுவுமே நான் எதை சார் படிக்கிறது அப்புடின்னா, நீங்கள் அந்த 6 to 10, 1 to 5 விட்டுருவோம், அது சும்மா பேசிக். 6th to 10th ஒரு டாபிக் இருக்குது, அளவீடுகள்ன்ற ஒரு டாபிக் ஃபிசிக்ஸில் இருக்குது.
அந்த அளவீடுகள் லெவன்த்துலேயோ டுவெல்த்துலேயோ இருந்துச்சுன்னா அதை படிக்கணும், சரிங்களா? ஒன் டு டென்த்து ஸ்டாண்டர்டில் இன்னொரு ஏதோ ஒரு டாபிக் இருக்குது, மனித இனப்பெருக்க மண்டலம்னு ஒரு டாபிக் இருக்குது, சுவாலஜிலன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த மனித இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி லெவன்த் டுவெல்த்தில் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு படிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட், சரிங்களா? அப்போ ஒன் டு சாரி சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு டாபிக் இருந்து அந்த டாபிக் லெவன்த் டுவெல்த்தில் கண்டினியூ ஆனால் அதை மட்டும் படித்தா போதும். இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் தேர்றது? இது எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். சயின்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸ் தனியாகவும் கெமிஸ்ட்ரி தனியாகவும் பாட்னி சுவாலஜி அண்ட் பயாலஜின்னு மொத்தம் அஞ்சாக பிரித்து அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, அது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது, ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது, ஃபிசிக்ஸில் மொத்தம் 10 டாப்பிக்காக பிரிச்சுருப்போம், அந்த 10 டாப்பிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் அப்படியே கட் பண்ணி மெட்டீரியல் புக் இல்லாதவங்களுக்காக மெட்டீரியல் அந்த புக்கவே அப்படியே மெட்டீரியலாக மாற்றி அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக பிரித்து அந்தந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க்காக கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், அப்படியே ஃபிசிக்ஸ் வீடியோ எடுத்து ஃபிசிக்ஸ் டாப்பிக்லாம் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கெமிஸ்ட்ரி, ஸோ அப்படி நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஓகேவா? ரைட், அடுத்தது சோசியலுக்கு வருவோம். தமிழ் சொன்னேன், சோசியல் அதே மாதிரி சோசியலுக்கு ஒன் டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெவன்த் டுவெல்த்து படிக்கணும். சோசியலை பொறுத்தவரை சயின்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் சோசியல். சயின்ஸு டென்த்துக்குள்ளே எல்லா குவஸ்டினையும் கேட்க முடியும், ஆனால் சோசியலில் டென்த்து வர கேள்வியே கேட்காம வெறும் லெவன்த் டுவெல்த்தில் இருந்தே மொத்தமாக 30 கேள்வியும் கேட்டாலும் உங்களால் பதில் பேசவே முடியாது. ஏன்னா இங்கே இருக்க உங்களுக்கு சிலபஸில் சொன்ன கண்டென்ட் சிந்துவெளி நாகரிகம், எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், சிந்துவெளி நாகரிகம் இந்தஸ் சிவிலைசேஷன், சரிங்களா? சிந்துவெளி நாகரிகம் இந்தஸ் சிவிலைசேஷன்ன்றது 6th, 9th, and 11th எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறேன். ஸோ இது மூணு ஸ்டாண்டர்டில் இருக்குது உண்மையிலே இது இந்த டாபிக். அப்போ 6th-லையும் 9th-லையும் கேட்காம 11th-ல கேட்கலாம், நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா 6th-9th-ல இருக்க சிலபஸ் கண்டென்ட்டை தான் நான் கேள்வியாக கேட்டிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்ல முடியும், புரியுதுங்களா? ஸோ நம்ம கேள்வி இங்கே கேட்குறதுக்கு இல்லை, கண்டிப்பாக கொஸ்டின் இது ரெண்டுலையும் இல்லாமல் 11th-ல கேட்கலாம், கேட்பாங்க கண்டிப்பாக, அப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா? அப்போ 1-12th ஸ்டாண்டர்ட் வர நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ரைட் ரைட், இப்போ வந்து இதெல்லாம் படிக்கணும் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், சரிங்க சார் நான் எப்படி சார் இப்போ நான் ரெடி ஆகிறது, அடுத்த விஷயம் நான் எப்படி வரணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1-10 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வர 5th வர அது எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் வைஸ் படிங்க. ஒவ்வொரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ், 4th ஸ்டாண்டர்ட் தமிழ், இப்படி ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும், புரியுதுங்களா? அப்படி படித்தாலே போதும், அப்படி படித்தாலே உங்களால் அதை கவர் பண்ண முடியும். ஆனால் 6th-12th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா, சோசியலாக இருந்தால் 12th வர, மிச்சதாக இருந்தால் 10th வர சொல்லிடுங்க. ரைட், 6th-12th எப்படி 12th வர நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும்னா லாங்குவேஜ் தமிழையும் இங்கிலீஷையும், தமிழ் அண்ட் இங்கிலீஷையும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படித்தா போதும், ஸ்டாண்டர்ட் வைஸ். ஏன்னா உங்களுக்கு 6th தமிழ் முடிக்கிறீங்க அப்படின்னா 7th தமிழ் பாதிப்பு பெருசாக இருக்காது, எல்லாமே ஒரே தான் நீங்கள் கவர் பண்ணி முடிக்க முடியும், சரிங்களா? ஆனால் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக டாபிக் வைஸ் கேள்வி அப்படி தான் இருக்கும். கேள்வி எப்படி கேட்போம், எடுக்கிறவங்க எப்படி எடுப்போம் தெரியுமா, மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கேள்வி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கேள்வி, நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு கேள்வி, அப்படி டாப்பிக்கை யோசிச்சு தான் கேள்வி எடுப்போமே தவிர ஸ்டாண்டர்டை யோசிச்சுட்டு கேள்வி எடுக்க மாட்டோம், எடுக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும், சரிங்களா? அது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும். ஸோ சயின்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு கேள்வி, காந்த விசையிலேருந்து ஒரு கேள்வி, அப்படி தான் முடிவு பண்ணுவோம், டாபிக் தான் இங்கே முடிவு பண்ணும். அப்போ நீங்களும் டாபிக் வைஸ் தான் படிக்கணும், டாபிக் வைஸ் படித்தா தான் ஒரு ரிலேட் இது முதல் படித்ததுக்கு இப்போ படித்ததுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல சிந்துவெளி நாகரிகம், அதை படிப்பீங்க, 6th படிப்பீங்க, அடுத்து 9th படிப்பீங்க, 12th படிப்பீங்க, சாரி 11th. அப்போ
முதல் சிக்ஸ்த்து முடிச்சு நைன்த்து போகும்போது என்ன தெரிஞ்சிடும், அதில் இல்லாத இதில் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து நைன்த்து முடிச்சு லெவன்த்து போகும்பொழுது என்னாகும், ஸோ இங்கே இல்லாத இங்கே ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களால் முடியும். என்ன கேள்வி கேட்டாலும் அடுத்து அதில் அடிக்க முடியும், சரிங்களா? நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் போனீங்கன்னா முதல் மராத்தியர் படித்தோடனே முகலாயர் படித்தோடனே மராத்தியர் வரும், அடுத்து இன்னொரு இடத்துல முகலாயர் வரும், அப்போ குழப்பம், புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ டாபிக் வைஸ் படிக்கணும், டாபிக் வைஸ் படிக்கணும். எப்படி சார் படிக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த டாபிக் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம், முன்னாடி வீடியோஸில் கொடுத்துட்டோம். சயின்ஸாக இருந்தால் சொன்னேன் இல்லையா, சயின்ஸை பிரித்து கொடுத்துட்டோம். சோசியலாக இருந்தாலும் நாலாக பிரித்து, ஹிஸ்ட்ரி தனியாக, அரசியலமைப்பு பாலிட்டி தனியாக, ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் தனியான்னு சொல்லி முக்கியமான டாபிக்ஸ் என்ன இருக்குது, ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது, நீங்கள் எப்படி படிக்கணும், அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அப்போ புக் வைஸ் போ, புக்கு ஃபுல்லாக கவர் ஆகுமா, டாபிக் வைஸ் படித்தா புக்கு ஃபுல்லாக கவர் ஆகுமா, எக்ஸாம்பிளுக்கு நீங்களே எடுத்து பாருங்கள். நம்ம கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு, இப்போ சோசியலில் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த பாடத்தையும் படிக்காமல் இருக்க மாட்டேங்க, எல்லா பாடத்தையும் படித்து முடிச்சிருப்பீங்க, அப்படி தான் இருக்கும், சரிங்களா? என்ன டாபிக் வைஸ் ரிலேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே அந்த வீடியோஸும் தனித்தனியாகவே இருக்குது, பொறுமையாக அதை பார்த்து எழுதி டாபிக்ஸ்லாம் நோட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மேக்ஸை பொறுத்தளவில் எப்படி தமிழ்லையும் சோசியல்லையும் முழு மார்க் வாங்குறீங்களோ அதே மாதிரி மேக்ஸில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மார்க் எடுக்க முடியுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை உங்களுக்கு 25 டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம், அந்த 25 டாப்பிக் நம்ம சொல்கிற டாப்பிக்கை படித்தா போதும். மேக்ஸில் 25 டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம், யாருக்கு பேப்பரும் நியமன தேர்வு உங்களுக்கு தான் எஸ்ஜிடிக்கு. அந்த 25 டாபிக் வந்து அந்த 25 டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு ஒரு சிலபஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம், அந்த வீடியோவில் பாருங்கள். அது போக அந்த 25 டாபிக்ஸ்க்கான மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்போ அந்த கிளாஸஸ் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டால், பார்த்தா உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற லெவலுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க, ரைட்? அது போக ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ், ஸ்கூல் புக் சம்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் 25 டாப்பிக்கில் ஒரு டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நம்ம வீடியோவை தனி வட்டிக்கு வீடியோ கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த வீடியோவை பார்க்கணும், வீடியோவை பார்த்துட்டு அந்த மாடல் எல்லாத்தையுமே, அதில் எல்லா மாடல் A to Z என்ன கேட்பாங்களோ அதை ஃபுல்லாகவே மாடலாக சொல்லியிருப்போம். அதுக்கப்புறமா ஸ்கூல் புக்கில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, நீங்கள் போய் தனி வட்டியை போய் அந்த 7th ஸ்டாண்டர்டில் எடுத்து அந்த சம்மெல்லாம் எடுத்து நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது நீங்கள் அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணா, வீடியோ பார்க்கணும், ஸ்கூல் புக்கில் இருக்க செம்ம அந்த வீடியோலே சொல்லியிருப்போம், நீங்கள் ஸ்கூல் புக்கில் போய் இங்கே இருக்குது எடுத்து பாருங்கண்ணே, அப்படியே போய் நீங்கள் எடுத்து அந்த சம்மெல்லாம் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு செஞ்சு பார்த்தா முடிஞ்சு. அப்போ நம்ம வீடியோவில் சொன்ன சம்மெல்லாம் நீங்கள் உட்காந்து எழுதுவீங்க, அதோட சேர்த்து ஸ்கூல் புக் சம்மையும் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக நோட்டில் வரிசையாக நம்ம வீடியோவில் சொன்ன சம்ஸு ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸு எடுத்து எழுதி செஞ்சு பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு, உங்களால் அந்த மார்க்கை பிரிக்கவே முடியாது, அப்படியே கேள்வி வரும். மேக்ஸை பொறுத்தளவு நம்பர் மாறும், அப்படியே கேள்வி வரும், ஒரு நம்பர் கூட மாறாது, சரிங்களா? மேக்ஸில் அது ஒரு ப்ளஸ். ஸோ நீங்கள் நம்ம சொல்கிற வீடியோஸையும் ஸ்கூல் புக்ஸையும் ஃபாலோ பண்ணால் உங்களால் மேக்ஸில் எடுக்க முடியும். அடுத்ததாக இன்னொன்று கேட்குறீங்க, பிளானர், நான் எப்படி ஸ்டெடி பிளான் பண்ணுறது? ஸோ இப்போ வரப்போகிறது ஒரு 90 days தான் இருக்கும், ஒரு 90 days தான் ஒரு எக்ஸாமு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 90 days நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டு பிளான் சொல்லியிருந்தோம், இப்போ January 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட்டு பிளான் படி உங்களுக்கு ஒரு 90 days ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், அந்த ஷெட்யூலுக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஷெட்யூலில் நம்ம பிளான் பண்ணி இந்த டாபிக்ஸ்லாம் பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த பிளான் படி நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஷெட்யூல் அந்த 90 days பிளான் படி நீங்களும் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த தடவை போஸ்டிங் போக முடியும், சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் பிளான், இதுதான் ஷெட்யூல். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது வரைக்கும் நீங்களாம் வெயிட் பண்ணக்கூடாது, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பாக இந்த தடவை எல்லாருமே எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போகிறோம், சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்குறீங்க எல்லாருமே, சார் நாங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கோம், எங்களால் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க, இது வேறு வழி இல்லை, இது நம்ம போஸ்டிங் போகணும் அப்படின்னா இதுதான் நிலவரம், அதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதுனா இப்போ எங்கள் ரெகுலரில் இருக்க ஸ்டூடெண்ட் ஒரு 100 பேர் இருக்காங்க, நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக போஸ்டிங் போகிறாங்க,
அந்த 100 பேரோட உங்களால் யாராலையும் போட்டி போட முடியாது. இப்போ எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணுவாங்க, அப்படி இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி தான் படிக்க போகிறீங்க, எப்படி அவங்களோட போட்டி போடுவீங்க? ஸோ இப்படி இது ஒரு சென்டர், இப்படி நம்ம மதுரையில் இது ஒரு சென்டர், இப்படி தமிழ்நாட்டில் எத்தனை சென்டரில் படிப்பாங்க. அவங்கள பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் இது இப்படி போ, இதை நான் சொல்கிறத படித்தாதான் வேலைக்கு போக முடியுன்றத சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்போ ஒன்று வேலையை விட்டுட்டு தான் படிக்கணும், அப்போ தான் வேலைக்கு போக முடியும், இல்லை நம்ம பகற்கனவு காட்டுற மாதிரி ஆயிடும், சரிங்களா? ஸோ படிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இல்லை வேலையை முடிக்க முடியல, விட முடியல அப்படின்னா டைம், டெய்லி 4 மணி நேரம் தான் தூங்கணும் ஒரு 4 மாதத்துக்கு, உண்மை தான், அப்படி தான் சொல்லணும், 4 மணி நேரம் தான் தூங்கணும். அதுக்கப்புறம் போஸ்டிங் வாங்கிட்டு என்ன பண்ணிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், கரெக்டானே? ஸோ இதுதான் நிலை வரும், இதை படித்தா தான் வேலைக்கு போக முடியும். அதுக்கு நீங்கள் தான் அவங்க ஷெடியூலை மாற்றி பிளான் பண்ணணும், சரிங்களா? ஃப்ரீயாக இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க 15 மணி நேரம் படிங்க, 15 ஹார்ஸ் 15 மணி நேரம் படிக்கணும். வீட்டில் சொல்லிடுங்க, டைம் வாங்கிக்கோங்க, எப்படியாவது உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. குழந்தை குட்டி நிறையா பிரச்சனைங்க இருக்கும், வேறு வழி இல்லை. நான் சொல்கிறது ஒதுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, 15 மணி நேரம் ஒதுக்கணும், 4 மாதத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வீட்டில் கேட்டு உங்களை நீங்களே அர்ப்பணித்து இதுக்கு ரெடி ஆனீங்கன்னா கண்டிப்பாக போக முடியும், சரிங்களா? 15 மணி நேரம் சொல்லியிருக்கேன், அதுக்காக 15 மணி நேரம் கிடைக்கலன்றவங்க வெக்ஸ் ஆகிடக்கூடாது, ஓகே? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி, ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும், சரிங்களா? அதுக்கு மேலே எல்லாமே நம்ம கையில் இல்லை, சரிங்களா? ஸோ உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் நீங்கள் போடணும். ஸோ நம்ம என்ன சொல்கிறதுனா, நம்மளோட முயற்சியை பார்த்து தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும், நம்ம முயற்சியை பண்ணாமல் கிடைக்கணும்னு நினச்சோம்னா முடியாது, கிடைத்தனே? ஸோ அப்போ நம்ம முயற்சி பண்ணணும், ரைட்டா? இங்கெல்லாம் நமக்கு ரோட்டில் உட்காந்து, இங்கே மதுரை கார்பரேஷன்லாம் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ வேறு பக்க அந்த சின்ன சின்ன கிராமத்துலேருந்துலாம் வந்து நைட்டு 7 மணி லைட்டு வெளிச்சத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ இறைவன் பார்க்குறதா இருந்தாலும் யாரை பார்ப்பார், நம்மளை பார்ப்பாரா அவங்கள பார்ப்பாரா? ஸோ இதுதான் நிலவரம், சரிங்களா? யார் இங்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நல்லபடியாக படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, போஸ்டிங் போயிடலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.